தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாட்டினால் 2025 ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையில் பெரும் பசிப்பட்டினி ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் இன்பராசா தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விளக்கங்களை இன்றைய சமூகத்தின் பார்வை என்ற நிகழ்ச்சியூடாக பார்க்கலாம். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் இன்பராசா நாட்டின் தற்போது நிலைமைகள் தொடர்பில் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒரு நாட்டின் வறுமையும் பொருளாதார வீழ்ச்சியும் போருக்கு வழிவகுக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதேவேளை தற்போதைய அரசாங்கம் இந்த நாட்டை மீண்டும் அழிவு பாதைக்கு தள்ளும் செயற்பாட்டினை முன்னெடுத்து வருகின்றது என்றும் கவலை வெளியிட்டிருக்கிறார். இந்த நாட்டின் ஜனாதிபதி தமிழ் மக்கள் அங்கீகரிக்கப்படாத ஒருவர், பெரும்பான்மையின் மக்களால் கொண்டுவரப்பட்ட ஒரு ஜனாதிபதி. இலங்கையில் இரண்டு நாடு இருக்கிறது என்பதை தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலின் போதே காட்டியிருக்கின்றார்கள். இதனை நாட்டிலும் புலம்பெயர் தேசத்திலும் சர்வதேச ரீதியிலும் இருப்பவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இத்தகைய நிலைமையிலும் எமது தமிழ் அரசியல்வாதிகள் மிக தந்திரோபாயமான முறையில் இதே சுக்தியுடன் செயற்பட்டு எமது தமிழ் மக்களுக்காக தீர்வையும் பொருளாதாரம் என்பன தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நாட்டில் தற்போது மிகப்பெரிய பிரச்சனையாக எழுந்திருப்பது விலைவாசிகளின் அதிகரிப்பு. அண்மையில் கோதுமை மாவின் விலை 14 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பேக்கரி உணவுப் பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பேக்கரி உரிமையாளர் சங்கம் கோதுமை மாவின் விலை அதிகரிக்கப்பட்டதன் காரணமாக பல பொருட்களின் விலையை அதிகரிப்பதற்கான திட்டத்தை மேற்கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நாட்டில் தற்போது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல போராட்டங்கள் நடைபெற்று இதன் காரணமாக தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள பிரச்சனை என்று பல்வேறு சிக்கல்கள் எழுந்துள்ளதாக அக்கரப்பத்தனை டொரிங்டன் தோட்ட தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த ஆர்ப்பாட்டம் டொரிங்டன் தேயிலை தொழிற்சாலைக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளதோடு இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மலேக பகுதியில் காணப்பட்ட 4 அடி 3 அடி வளர்ந்த புட்களை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பியும் பதாதைகளை ஏந்தியும் தங்களுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். தோட்ட நிர்வாகம் தற்போது வேலை நாட்களை குறைத்துள்ளதாகவும் தேயிலை செடிகள் பராமரிப்பதில் இருந்து கை நழுவி விட்டதால் தேயிலை மலைகள் காடாகி காணப்படுவதாகவும் இதன் காரணமாக தொழில் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இது ஒரு புறம் இருக்க தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நிலை தோட்ட தொழிலாளர் மக்களது அன்றாட வாழ்க்கையை வெகுவாக பாதித்திருக்கிறது. இதனால் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் அரசாங்கத்தில் தற்போது பொருட்களின் விலை அதிகரிப்பால் மிகப்பெரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் நிர்வாகம் 1000 ரூபாய் சம்பளம் வழங்குவதாக இருந்தால் கட்டாயம் 20 கிலோ கொழுந்து பறிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதால் நிர்வாகத்தால் நிர்ணயிக்கப்படும் கொழுந்தினை பறிக்க முடியாத சூழ்நிலைக்கு தொழிலாளர்கள் தள்ளப்படுவதாக தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து தேயிலை செடிகள் கொழுந்தின் விளைச்சல் பாரிய அளவு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 20 கிலோ கொழுந்து பறிக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. 20 கிலோவிற்கு குறைவாக கொழுந்து பறித்தால் 1 கிலோவிற்கு 40 ரூபாய் என்ற விகிதாசாரத்தில் சம்பள கணக்கு முடிப்பதால் மாத வருமானம் மிகவும் குறைவடைந்துள்ளதோடு குடும்ப செலவினை கட்டுப்படுத்த முடியாத ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர். மேலும் திடீரென்று கோதுமை மாவின் விலை அதிகரிப்பானது அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையினை மேலும் பாதிப்பதாகவே அமைந்துவிட்டது. தாம் ஒவ்வொரு நாளும் கோதுமை மாவினால் தயாரிக்கப்படும் உணவு வகைகளை உட்கொள்வதால் விலை அதிகரிப்பு மேலும் சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் தோட்ட நிர்வாகம் தேவையான மலைகளுக்கு உரம் மருந்து தெளித்தல் துப்புரவு செய்தல் போன்ற காரியங்களை செய்வதில்லை என்றும் இதனால் தங்களுடைய வேலைகளுக்கு பல அசௌகரியங்கள் ஏற்படுவதாகவும் குற்றம் சுமத்தியிருக்கின்றனர். இவ்வாறான நிலைமைகளால் தாம் சொல்ல இயலாத துயரங்களை அனுபவித்து வருவதாக தெரிவிப்பதுடன் அரசாங்கம் தமது பிரச்சினைகளை கண்டுகொள்வதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றனர். மலையகத்தில் அரசியல்வாதிகள் தேர்தல் காலத்தில் மாத்திரம் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக வருவதாகவும் இனி வாக்கு கேட்டு வர வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்ததுடன் தமக்கு உடனடியாக நல்ல தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் இதற்கு முடிவினை எடுக்க முன்வர வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தமது கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றனர். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.